ருக்கு ருக்கு வெஜ் ரெசிபி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் செஃப் சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவு சர்க்கரை பொங்கல். அந்த சர்க்கரை பொங்கலை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையானவை: பச்சரிசி 1/2 கிலோ, அச்சி வெல்லம் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 250 கிராம், முந்திரி 50 கிராம், உலர் திராட்சை 50 கிராம், நெய் 50 மில்லி, தேங்காய் 1/2 மூடி, ஏலக்காய் சிறிதளவு, சுக்கு 1 நம்பர். இப்பொழுது பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒன்றாக சேர்த்து 30 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். முதல்ல அடுப்பை பத்த வைக்கிறோங்க. பொங்கல் பானையை வச்சு அதுல 1/4 பங்களவு நல்ல தண்ணி ஊத்தி அதோட பாசிப்பருப்பு பச்சரிசி கலந்த நீரை ஊற்றி நல்லா பொங்க வைக்கிறோங்க. பொங்கி வர்ற தண்ணியில கொஞ்சம் தண்ணீரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி உரைச்சிருந்த பாசிப்பருப்பு பச்சரிசி உள்ள போட்டு நல்ல வேக வச்சு குழைய வச்சு எடுத்துடுறோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அச்சு வெள்ளத்தை சிறிதளவு தண்ணி ஊத்தி நல்லா பாகுவா மாத்தி நல்லா வடிகட்டி நம்ம ஏற்கனவே குழச்சி வச்சிருந்த சாதத்துல ஊத்துறோம். ஏன் அச்சு வெள்ளத்தை வடிகட்டுறோம்னா, என்னதான் இனிப்பா இருந்தாலும் அதுல கசடுகள் இருக்கும், வடிகட்டி அந்த குழஞ்சி சாதத்துல போட்டு நல்லா கிளறுறோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அதுல சிறிதளவு நெய் ஊத்தி முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் இவை எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்து நம்ம குழச்சி வச்ச சாதத்துல போடுறோங்க. இப்ப இதையும் போட்டு நல்லா கிளறிடுறோங்க. இதற்கு மேலும் சுவையொட்ட நம்ம சுக்கு கொஞ்சம் தட்டி அதற்கப்புறம் சிறிதளவு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி அந்த பொங்கல் கலர்னதுல போடுறோங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இனிப்பு சுவைய மிகைப்படுத்துறதுக்கு சிறிதளவு உப்பு போடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சர்க்கரை பொங்கல் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் கிடைச்சிருக்கு. வாங்க பொங்கல் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்லயும் செஞ்சு பாருங்க. மகிழ்ச்சி.